என்னம்மா நம்ம வீட்டு ரிமோட் கண்ட்ரோல் ஏது? இன்னொரு முறை இப்படி குச்சி விட்டு ஆட்டுனே கடிச்சு காக்கா போட்டுடுவேன். ஜாக்கிரத. அம்மா, யார் நீங்க? மக்கள் தொகை கணக்கெடுக்க வந்திருக்கோம். வீட்டுல எத்தனை பேர் இருக்கீங்க? நான் சொல்றேன், இவரு இவரு எங்க தாத்தா மிஸ்டர் கோவிந்தராஜ். வயசு 205. 65 தான் சார். உங்க பேருமா? பங்கஜம்மா. வயசு 40. ஏய் பாட்டி, 3 வருஷமா இதே தான சொல்றேன். அட சும்மா இரு. பையன் யாரும்மா? பொண்ணு வைத்து பேரு பாபு, யுகேஜி. அந்த பொண்ணு யாரு? இது எங்க பேபி சித்தி. என்ன விட மூல கம்மி. சீனு மாமா கார்ப்பரேஷன் ஸ்கூல்ல படிக்குது. அது உஷா சித்தி. வயசு? 20. உங்க அப்பா? முக்கியமான தலைவருக்கு பாம் வச்சாங்களே, அந்த இன்சிடென்ட்ல எங்க அப்பாவும் சேர்ந்து செத்துட்டாரு. ஏய் பாபு, இந்த ஒயிட் சார் தான் எங்க அம்மா. அதுக்கே நான் கூப்பிடுறீங்க? இது எங்க ராம்போ செக்ஸ் மேல். இந்தியாவோட ஜனத்தொகைக்கு உங்க குடும்பம் சரியான உதாரணம். வணக்கம். வர்றதே கண்டசா கார்ல, கட்ட செருப்பு கால்ல. என்ன சார் ரொம்ப சினிமா தனமா இருக்கு? நல்ல கேள்வி, வித்தியாசமான கேள்வி. நான் உயிரினங்களுக்கு தீங்கு வைக்கிறது இல்ல, அதனாலதான் தோல் செருப்பு போடுறது இல்ல. நல்ல பதில், வித்தியாசமான பதில். ஆனா உங்க கட்ட செருப்புல மிதிப்பட்டு சின்ன சின்ன உயிர்களுக்கு ஆபத்து வராதுன்னு என்ன சார் நிச்சயம்? அழகான கேள்வி, ஆழமா சிந்திக்கிறீங்க. நீங்க எல்லாருமே கொஞ்சம் அந்த பக்கம் திரும்பி பாருங்க. நான் எந்த இடத்துக்கு போனாலும் எனக்கு முன்னாடி என்னுடைய சிஷியர்கள் இப்படி வெள்ளத்தை ஓரமா வச்சிருவாங்க. இனிப்பு தேடி எறும்பு மாதிரி சிறு உயிர்கள் ஒதுங்கிறதுனால என்னுடைய பாதையில எந்த உயிர்களுக்கும் தீங்கு வராது. தலைவா, இது என்ன கீதைக்குள்ள துப்பாக்கி? இதனோட தத்துவம் என்னன்னு எனக்கு புரியலையே. உனக்கு கீதைக்குள்ள இருக்கிற துப்பாக்கி தான்டா தெரியும். ஆனா துப்பாக்கிக்குள்ள இருக்கிற கீதை எனக்கு தான் தெரியும். அது சொல்ற உபதேசத்தால தீராத பிரச்சனையே கிடையாது. ஆமா, இந்த ரங்கநாதங்கிறத எதுக்கு பொட்டியும் கையுமா கும்பிடு போடுறான்? கொடுத்துட்டே வீட்டுல சொல்லிட்டு வந்துரு தலைவா. இதுக்கே எப்படின்னா, மத்ததுக்கெல்லாம் எப்படி? என்ன? ஐயோ ஐயோ, நான் அல்சர்ல துடிக்கிறேனே, கவனிக்க மாட்டேங்கிறீங்களே. ஐயோ அம்மா, ஐயோ அப்பா. பேசாம படியா? பேசாம படுத்தா பசி போயிடுமா? சும்மாருமா? ஐயோ தாங்க முடியலையே, பசிக்குதே பசிக்குதே. ஐயோ, ஊரா புள்ளைய ஊட்டி வளர்த்தா தான் புள்ள தானா வளரும்னு சொல்லுவாங்க. அதனால ஆளால கொஞ்சம் கொஞ்சம் முழுசு முழுசா பிரெட் கொடுங்களேன். அந்த வயிற்று வலி பேஷண்ட் எங்க? அவனுக்கு வயிற்று வலி இல்ல, பசி. எல்லாரோட பிரெட்டையும் எடுத்துட்டு போயிட்டு என்ன எழுதி வச்சிருக்கான் பாருங்க. பசிக்கு திருடினால் பாவம் இல்லை. என்ன வெண்ண மொட்டு தடவி குடுக்கற ஜாம் இல்லையா? சும்மா இருடா, எவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டலையும் எப்ப ஏற்பட்ட நோய் வந்தாலும் ஜாம் மட்டும் கொடுக்க மாட்டேங்கிறானுங்க. ஜாமுக்கும் ஹாஸ்பிட்டலுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? டேய் இருடா, கஞ்சி சாப்பிடும்போது ஒரு பாட்டு பாடுவியே, அதை இப்ப பாடு. தேங்க்ஸ் ஃபார் தி பிரெட். ஹலோ, நான் சொல்றேன். ஓ லார்ட், thank you for the bread you have given me this day. அப்படியே thanks for gh னு சொல்றா. gh னா? gh னா bread company பேர். என்ன company? வெண்ண company.
மா, நாளைக்கு அம்மாவுக்கு திவசம். உங்க வீட்டுக்கு பின்னாடி போதி மரமா இருக்கு? இல்ல, திடீர்னு ஞானம் வந்துருச்சேன்னு கேட்டேன். டபுள் கடிக்கலாமா? பயப்படாதீங்க, போன வாரம் தான் கத்துக்கிட்டேன். பூச்சி படமா உட்காருங்க. நிறுத்துங்க, நிறுத்துங்க, நிறுத்துங்க. ஏன் எல்லைஸ் இங்க இருக்கு, நீங்க எங்க போறீங்க? எடுத்தோடனே எல்ஐசில ஏறிட முடியுமா? ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் ஏறணும். ஃபர்ஸ்ட் மெடிக்கல் செக்அப், அதுக்கப்புறம் எல்ஐசி. ஃபீலிங் விடாம வாங்க. அப்ப எனக்கு வேண்டி வந்தா? எடா மூர்த்தி, என்ன திருட மாதிரி முழிக்கிற? அவர்கிட்ட க்ளோஸ் ஆயிட்டா மரியாதைய க்ளோஸ். சார், மெடிக்கல் ஃபிட்னஸ் தானே, எழுத ஆரம்பிச்சிட்டானே. இவனுக்கு ஒரு 45 வயசு இருந்தா பரவாயில்ல, அக்கு வேற ஆணு வேற பிச்சு பிச்சு பார்த்துப்படலாம். இவன் தடிமாடு மாதிரி தான் இருக்காம. என்னடா திருந்திருந்து முடிச்சுண்டு, அந்த மிஷின் மேல ஏறு நெல்லு நசிக்கிடல. ஏடா ஏறுமா, 75 கிலோவா? 75-க்கும் 76-க்கும் நடுவுல சார். நடுவுல ஏடா பாக்குறேன், நம்பர் கரெக்டா இல்லையா அதை சொல்லு, பார்த்த உடனே எடுபட்டுருவேனா? சும்மா இல்லடா, ஃபுல் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். மறந்து போயிட்டேன், அடுத்த வாரம் RR சபாவில் எனக்கு நாடகம் ஒன்று இருக்கு, உனக்கு ஒரு டிக்கெட் கிடைக்கட்டுமா? இல்லை வேணாம் சார். ஏண்டா, என் நடிப்பில் சந்தேகமா? நடிச்சு காட்டுமா? வாங்கிக்கோங்க, இல்லாட்டி நடிச்சே காமிச்சிருவாரு. கொடுங்க சார். இது 25 ரூபா டிக்கெட், நீ 50 ரூபா சீட்லயே உட்காரலாம், அங்கதான் கூட்டமே இருக்காது. நீங்க MBBS நினைச்சேன், MSR இருப்பீங்க போல இருக்கே. புரியுது, அறுவை சிகிச்சை நிபுணன் தானேன்னு சொல்றேன். என்ன திருப்பி பண்ணி கிடைக்கு, வயசான போய் தொலைய வேண்டியதானே? தொலைய இல்லடா, தொலைய வேண்டியதானே கரெக்டா சொல்லு. என்ன சார் இது, ஒரு சாதாரண கம்பவுண்டர் உங்களை திட்டிட்டு போறான், நீங்க கிராமர் மிஸ்டேக் கரெக்ட் பண்றீங்க. அவன் எங்க டிராமா ஆக்ட் பண்ணிருக்கான், என் சன் ஆக்ட் பண்றான், அவன் டைலாக் நோட் பண்ணிட்டு இருக்கான். நீ அன்புள்ள பா பாத்திருக்கியோ, உங்க வீட்டுல என்ன டிவி? சாலிடேரா, ஓனிடாவா, ஈசி டிவியா? ஓசி டிவி. என்ன சிரிக்கிற, அதுலயும் பிரமாதமா நடிப்பேனா? நாடகத்துல என்ன கேரக்டர் பண்ண போறேன் தெரியுமா இல்லையா? அப்படியே நெஞ்சு தொடர்ற மாதிரி ஒரு ரோல், கேன்சர் பேஷண்ட். ஏ, ரியாக்ஷன் மாறுறது? எனக்கு மருந்து மாத்திரை எதுவும் தேவையில்லை, என்னை இப்படியே விட்டுடுங்க, நான் செத்து போயிடுறேன், இப்படி ஒரு வச்சனம். அதே எப்படி? ரொம்ப பிரமாதமா நடிக்கிறீங்க சார். என் நடிப்பு ஒரு இந்திய உத்தண்டதா இல்ல, இந்த இந்தியாவே உத்தண்டதா நான் நினைக்கிறேன். உனக்கு கலைய ரசிக்கிற மனசு இருக்கு, அப்ப உடம்பு ஆரோக்கியமா இருக்கு. அப்ப என்ன பிளடி மெடிக்கல் ஃபிட்னஸ்? ஒரு கையெழுத்து போட்டுடும். நாங்க எல்ஐசில இருந்து வந்திருக்கோம், மூர்த்தியோட மறைவுக்கு எல்லாரும் அனுதாபம் மட்டும்தான் தெரிவிச்சிருப்பாங்க, ஆனா நாங்க பரிகாரத்தோட வந்திருக்கோம், வாங்கிக்கங்க. பாபு, பாபு, சந்தோஷ் அப்பாக்கு என்ன பிசினஸ்? ஸ்மார்ட்லி கடத்தலாம். ஒரே ஒரு பாட்டு பாடி என் பாட்டிய கொண்டுட்டு, 97 வயசுல இழுத்துக்க பரிசிக்க நிறுத்த என் பாட்டிய பாட்டு பாடியே கொண்டுட்டு. பாட்டு பாடி மழைய வரவழைப்பாங்க கேள்விப்பட்டிருக்கிறேன். சமீப காலமாக தமிழகத்தில் நடந்த பல கொலைகளுக்கும் வன்முறை சம்பவம் கண்டுபிடிச்சா 5 லட்சம் ரூபா பரிசுன்னு, அதே நான் கண்டுபிடிச்சா எனக்கு எஸ்ஏ ப்ரமோஷன் கிடைக்கும். உன்னை பார்த்தா கருப்பா ஒசரமா தங்கராசு மாதிரி இருக்கிற உன்னை புடிச்சு குத்துட்டுமா? தங்கராஜ் என்ற கொடியவனை இதுவரை யாரும் நேரில் பார்த்ததாக தகவல் இல்லை என்றாலும் அவனை பற்றி அங்க அடையாளங்களை சிறப்பு புலனாய்வுத்துறை கண்டுபிடித்துள்ளது. அவன் உயரம் சுமார் 6 அடி இருக்கலாம், கருப்பு நிறம், இடது கையில் கட்டவர்கள் இருக்காது,
இந்த கொடிவனை பற்றிய துப்பு கொடுத்தாலோ அல்லது பிடித்து கொடுத்தாலோ 5 லட்சம் ரூபாய் பரிசாக வழங்கப்படும்.